गुड मॉर्निंग स्टूडेंट्स इनके नाम पाक क्लास 11th स्टैंडर्ड कंप्यूटर साइंस वॉल्यूम 2 चैप्टर 9th चैप्टर पाको टॉपिक वह पाती इंट्रोडक्शन टू सी प्लस प्लस टॉपिक वह पाती आलरे कुछ पातर इत वह पाती कंटिन्यूशन पार्ट टू नाम इनके पाकपो सर इनके पाक टापिक वह पाती लिटरल्स लिटरल्स अभी पाती कॉन्स्टेंट कॉन्स्टेंट अभी पाती मारा मतिप अब मारा मतिप अभी नम यूस पड़े अब पाती सी प्लस प्लस ईसिया वन आफ दि प्रोग्रामिंग लैंग्वेज सी प्लस प्लस पाती प्रोग्रामिंग लैंग्वेज अंत लैंग्वेजस वह पाती आलरे वह पाती कीपोर्ड्स वेरियबल्स आर आइडेंटिफायर्स अभी पातर सर वेरियबल को और वैल्यू मेंशन पड़ोमी एवो वैल्यू 10 अब नम मेन पड़ी असैन पड़ो अब एर वेरियबल् असैन पड़ो सो अब एवो वैल्यू नम्बर 10 सो नाम कॉन्स्टेंट वैल्यू वह पाती मारा अब अदारे नाम कॉन्स्टेंट मतिप अब कॉन्स्टेंट वैल्यू सर लिटरल्स आर डेटा आइटम्स हूज वैल्यूस डू नॉट चेंज ड्यूरिंग दि एग्जीक्यूशन ऑफ प्रोग्राम इतना पड़ मुड़ा अब पाती लिटरल्स आर कॉन्स्टेंट अभी पाती प्रोग्राम रन पड़क टाइम वह पाती अड वैल्यू 10 अभी पाती ना पड़ मुझे डू नॉट चेंज वैल्यू मात मुड़िया अब प्रोग्राम रन पड़ी मुड़ी वाक वैल्यू नमुना 10 सर अड्डा लिटरल्स आर डेटा आइटम्स हूज वैल्यूस डू नॉट चेंज ड्यूरिंग एग्जीक्यूशन ऑफ प्रोग्राम प्रोग्राम रन आग टाइम वह पाती वैल्यू नम्बा चेंज पड़ी मुड़ा अब देयरफॉर लिटरल्स आर कॉल्ड एज कॉन्स्टेंट लिटरल्स वो नाम पाती कॉन्स्टेंट अब कॉन्स्टेंट अभी पाती मारा मतिप अब C++ has several kind of literals. More than constants வந்து பாத்தீங்கன்னா இருக்கு C++ல அது என்னென்னன்னு கீழே ஒரு இமேஜை கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சப்டிவிஷன்ஸாக என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக் கான்ஸ்டன்ட் பூலியன் கான்ஸ்டன்ட் கேரக்டர் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலு டைப்பாக பார்க்குறோம் என்னது நியூமரிக் கான்ஸ்டன்ட் பூலியன் கான்ஸ்டன்ட் character constant string literals or string constant அப்படினு வந்து பார்த்தா 4 டைப் பார்க்கறோம் அந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தா ரெண்டு டைப்பா பிரிக்கறாங்க என்னன்னு பார்த்தா இன்டிஜர் கான்ஸ்டன்ட் அண்ட் ரியல் கான்ஸ்டன்ட் அப்படினு சொல்லிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் ஒன்னா நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தா நியூமரிக் கான்ஸ்டன்ட் நியூமரிக் மீன்ஸ் வந்து பார்த்தா நம்பர்ஸ் வந்து பார்த்தா கான்ஸ்டன்ட்டா எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படினு வந்து பார்த்தா C++ programming languagesல எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க நியூமரிக் மீன்ஸ் வந்து பார்த்தா நம்பர்ஸ் As the name indicates, the numeric constant or numeric value. Numeric constant na bolna numeric value ada pati na numbers sa matte da na bolna na panam diya na arthala kudukumadiyom. Yana the enna ve name enna the numeric constant, which are used as constant. Numeric constant as further classified as two types. அதாவது இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைப் ஆஃப் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸாக பிரிச்சிருக்கோம் ஆல்ரெடி பிக்சர்லேயும் கொடுத்துருந்தாங்க இன்டிஜர் கான்ஸ்டன்ட் அண்ட் ரியல் கான்ஸ்டன்ட் அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க இன்டிஜர் கான்ஸ்டன்ட் அண்டு ரியல் கான்ஸ்டன்ட் ஸோ இன்டிஜர் கான்ஸ்டன்ட்டுக்கு அனதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் இன்டிஜர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1, 2, 3, 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம்ங்களா ஃப்ராக்ஷனல் பார்ட் அதாவது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா இண்டிஜர் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதே ரியல் கான்ஸ்டன்ட் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது அதாவது பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க 1.25 3.15 இது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணாவே இது என்னென்னு சொல்லுவோம்னா ரியல் கான்ஸ்டன்ட் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதே இண்டிஜர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா 10, 20, 30, 15, 200, 25 இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாக யூஸ் பண்ணுமோ அதை வந்து இன்டீஜர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் ஃபர்ஸ்ட் ஒன்றா நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர் கான்ஸ்டன்ட் இன்டீஜர் ஆர் ஹோல் நம்பர் வித்தவுட் எனி ஃப்ராக்ஷன்ஸ் ஸோ இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு நம்பராக தான் இருக்கும் இதில் எந்த விதமான ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 digit வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு என்னன்னா எந்த ஒரு டெசிமல் பாயிண்ட்டும் இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்டோட நம்மளுக்கு என்னது டெசிமல் பாயிண்ட்ஸ் டாட் வச்சு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இட் மே பி சைன்ட் ஆர் அன்சைன்டு இதில் வந்து சைன்ட் அன்சைன்ட் அப்படின்னா இப்போ 10, 15, 200 அப்படின்னு எழுதியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற வேல்யூ நான் எதுவுமே கொடுக்கல
ஸோ இப்போ இது கொடுக்காதனால நம்ம இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா அன்சைன்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல 10 கொடுத்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல மீனிங் என்னன்னா ப்ளஸ் 10 அதான் மீனிங்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா அன்சைன்டு, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைன் சிம்பிளும் கொடுக்கல, ப்ளஸ் மைனஸ் இது மாதிரி எந்த ஒரு சிம்பிளுமே கொடுக்கல. இதே சைன்டு அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் எதுக்காக மென்ஷன் பண்ணுவோம்னா மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு, நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது மைனஸ் 10 மைனஸ் 15 மைனஸ் 200 அப்படின்னு மென்ஷன் பண்ணால் கம்பல்சரி நம்ம என்ன பண்ணோம், நெகட்டிவ்க்கு சைன்டு வேல்யூவாக யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைன்டு இன்டிஜர்ஸ் ஆர் கன்சிடர் ஆஸ் நெகட்டிவ். ஸோ சைன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நெகட்டிவ் தான் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. கமா அண்டு பிளாங்க் ஸ்பேஸ் ஆர் நாட் அலவுடு ஆஸ் பார்ட் ஆஃப் இட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டிஜர் கான்ஸ்டன்ட்ல கமாவோ இல்லை பிளாங்க் ஸ்பேஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்க முடியாதுங்கிட்டு நான் ஒவ்வொரு வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கமா கொடுத்துருக்கேன். ஸோ 10க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமா யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்பேஸும் யூஸ் பண்ண மாட்டோம், சரிங்களா? அதை தான் சொல்கிறாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு அந்த இடத்துல எரர் வரும். இன் சி ப்ளஸ் ப்ளஸ் தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் இன்டிஜர் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுலனா யூஸ் பண்ணுறோம், இன்டிஜர் கான்ஸ்டன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சி ப்ளஸ் ப்ளஸில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசிமல், ஆக்டல், எக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூமில் என்னென்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டெசிமல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டமில் 0 9 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டெசிமல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0 7 வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாடெசிமல் வேல்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0 9 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அடுத்து 10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏவாகவும், 11 வந்து பார்த்தீங்கன்னா பி, 12 வந்து பார்த்தீங்கன்னா சி, அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா 16 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா 0-9 A-2-F. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாடெசிமலோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0-9 அட் A-2-F வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதுதான் டெசிமல், ஆக்டல், எக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த லெசன் டாபிக் பார்க்கும்போது உனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ டெசிமல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனி சீக்வன்ஸ் ஆஃப் 1 or more டிஜிட். ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேல்யூவாகவும் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சீக்வன்ஸாக மோர் டிஜிட் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த வேல்யூவில் எந்த வேல்யூக்குள்ளே யூஸ் பண்ணால் நம்ம அதை டெசிமல்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0-9 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ், 0-9 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டெசிமல் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, வேலிட் அண்ட் இன்வேலிடு. ஸோ இது மாதிரிலாம் நம்ம கொடுத்தோமா நம்மளுக்கு என்னன்னா இந்த டெசிமல் வேல்யூவை நம்மளுக்கு எடுத்துக்கும்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி கொடுத்தோமா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இன்வாலிடுனா எடுத்துக்காத அர்த்தம், சரிங்களா? இப்போ அந்த 0 டெசிமல் அப்படிங்கிறது எதுக்குள்ள வேல்யூ இருக்கும், 0-9 வரைக்கும் இருக்கும். அப்போ 7-5ங்கிறது வேலிடு. ஸோ 27 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ சைன்டு வேல்யூ அப்படின்னா நம்ம என்ன நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன்டு வேல்யூவாக யூஸ் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல 4.56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 4.56 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனி. ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம், ரியல் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி யூஸ் பண்ணுறதுனால இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல if you assign 4.56 as an integer decimal constant. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4.56 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட்டு தான், இது ஒரு இன்டீஜர் கான்ஸ்டன்ட் டெசிமலாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கம்பைலர் வில் அக்செப்ட் ஒன்லி தி இன்டீஜர் போர்ஷன். அதாவது நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுவோம், அந்த கம்பைல் பண்ணக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸில் ஏதாவது எரர்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பைல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணும். ஸோ எரர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல என்னென்ன எரர்ஸ் இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணும். எரர்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வீவ் ஆகும், சரிங்களா? அந்த டைமில் அந்த கம்பைல் பண்ணக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பைலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டிஜர் போர்ஷன் மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்கும். அந்த 0.56 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் சிம்ப்ளி இக்னோர். இக்னோர் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறது ஆர் தவிர்க்கிறதுன்னு அர்த்தம், சரிங்களா? அந்த 0.56 வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு டெசிமல் கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கும்போது, ஸோ இன்டிஜர் டெசிமல் கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கும்போது அதனுடைய வேல்யூ நம்மளுக்கு என்னென்னா 4 எடுத்துக்கும். ஸோ இது டெசிமல். இன்வேலிட் இருந்தான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதனால் இன்வாலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7500 வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா கமா யூஸ் பண்ணியிருக்காங்க. கமா இஸ் நாட் அலவுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தவங்க பாருங்கள், சைன்ட் ஆர் அன்சைன்ட் யூஸ் பண்ணலாம். சைன்ட் இன்டிஜர் கன்சிடர்ஸ் நெகட்டிவ், கமாஸ் அண்ட் பிளாங்க் ஸ்பேஸ் ஆர் நாட் அலவுடு ஆஸ் பார்ட் ஆஃப் இட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 666 ஸ்பேஸ் ஃபைன் கொடுத்துருக்காங்க.
பிளாங்க் ஸ்பேஸ் இஸ் நாட் அலோட். இதுக்குள்ளே நம்மளுக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, பிளாங்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியாது. $9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கேரக்டர் நாட் அலோடு, இதில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியாது. அதாவது வேல்யூவில் இருந்து கான்ஸ்டன்ட் டெசிமல் வேல்யூவாக கொடுத்தோம். ஸோ இதனால் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்வேலிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இஃப் எ டெசிமல் கான்ஸ்டன்ட் டிக்ளேர்டு வித் ஃப்ராக்ஷன் தென் தி கம்பைலர் வில் டேக் ஒன்லி தி இண்டிஜர் பார்ட் ஆஃப் தி வேல்யூ அண்ட் இட் வில் இக்னோர் தி ஃப்ராக்ஷனல் பார்ட். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், இட் வில் பி டிஸ்கஸ்டு லேட்டர். அதாவது இந்த வேல்யூஸ் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜர் பார்ட் மட்டும் எடுத்துக்கும், இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடும். இதை ஸ்கிப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய டாபிக்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கன்வெர்ட் பண்ணுறது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்னாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டல். ஸோ ஆக்டல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0-7 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எ சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஆக்டல் வேல்யூஸ். ஒன்று இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எதுக்குள்ளே இருந்தால் தான் அது வந்து ஆக்டல். 0-7 அப்படிங்கிற வேல்யூஸ்க்குள்ளே இருந்தால் அதான் நம்ம காமனாக ஆக்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தட் பிகின் வித் 0 இஸ் கன்சிடர் ஆஸ் அண்ட் ஆக்டல் கான்ஸ்டன்ட். இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0-7 இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வென் யூ யூஸ் ஃப்ராக்ஷனல் நம்பர் தட் பிகின்ஸ் வித் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிகின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்டல் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. C++ ஆஸ் கன்சிடர் தி நம்பர் ஆஸ் அண்ட் இண்டிஜர் நாட் அன் ஆக்டல். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா C++ கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆக்டல் வேல்யூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்துக்காது, காமனாக அது இன்டீஜர் பார்ட்டாக தான் நம்மளுக்கு எடுத்துக்கும். ஆக்டல் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரிங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. 0-1-2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0-7 வரதுனால வேலிடு. -0-7 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2-7 வரைக்கும் தான் இருக்குது வேலிடு. +0-2-3-1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் வேலிடு. ஸோ இந்தாண்ட இருக்கக்கூடியதெல்லாம் இன்வாலிட். எதனாலனா கமா யூஸ் பண்ணியிருக்காங்க. டாட் டெசிமல் பாயிண்ட் இஸ் நாட் அலவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது, இது வந்து இன்வாலிடு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0-1-5-8. ஸோ 8 வந்ததுனால இது வந்து என்னது, டெசிமல் வேல்யூ. ஸோ 8 இஸ் ஏ நாட் பெர்மிசபிள் டிஜிட் இன் ஆக்டல் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்வாலிட் அப்படிங்கிற ரீசன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாடெசிமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாடெசிமல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் எக்ஸாடெசிமல் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா 0-9 வரைக்கும் எடுத்துக்கும். 10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அடுத்து 11ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பி, சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து பார்த்தீங்கன்னா 13-14-15 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும். 0-9, A-2-F. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸாடெசிமல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் ஸ்டார்ட் வித் 0X ஆர் 0X. இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இஸ் கன்சிடர் ஆஸ் அன் எக்ஸாடெசிமல் கான்ஸ்டன்ட். எக்ஸாடெசிமல் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 0X ஆர் 0X வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சஃபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கேபிட்டல் எல் ஆர் ஸ்மால் எல் அண்டு கேபிட்டல் யூ அண்ட் ஸ்மால் யூ ஆடட் வித் எனி கான்ஸ்டன்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சஃபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா இது லாங் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்னா ஹையஸ்ட் வேல்யூ, லென்த்தாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. அதேமாதிரி அன்சைன்டு கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கே லோயர் ஆர் அப்பர் கேஸ் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0X123 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது, ஒரு எக்ஸாடெசிமல் வேல்யூ. சரிங்களா, ஸோ இந்த 0X தான் வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸாடெசிமல் கான்ஸ்டன்ட் மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0X568 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 568ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல்குள்ளேயும் வரும். பட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி இந்த எக்ஸாடெசிமல் வேல்யூவாக நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு 0X அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி இன்வாலிட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல டாட் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எக்ஸாடெசிமல் வேல்யூக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வர வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜர் நம்ம பார்த்துறோம். அடுத்து ரியல் கான்ஸ்டன்ட் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ரியல் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் இஸ் ஏ நியூமரிக் கான்ஸ்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக் கான்ஸ்டன்டில் இருக்கக்கூடிய செகண்ட் டைப் தான். ஸோ இது வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ரியல் கான்ஸ்டன்ட் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேவிங் ஃப்ராக்ஷனல் காம்பனண்ட், இதில் வந்து நம்மளுக்கு என்னது புள்ளி வச்ச ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் சாரி திஸ் கான்ஸ்டன்ட் மே பி ரிட்டன்
in fractional form or in exponent form. So idhula vandu paathina fractional form la eludalam or vandu paathina exponent form la vandu paathina idha eludalam nu solranga indha constant. Fractional form of a real constant is a signed or unsigned sequence of digits including a decimal point between the digit. So idhula nam enna pannona decimal digit ku la vandu nam enna pannona fractional part vandu paathina யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தோன்னா சைன்ட் அன்சைன்டு சீக்வன்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் டிஜிட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எ டெசிமல் பாயிண்ட்டு. இதில் கம்பல்சரி என்னன்னா ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடியோ இல்லை ஆஃப்டரோ வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி நம்மளுக்கு என்னது புள்ளி வந்து பார்த்தோன்னா டாட் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இட் மே ஹாவ் ப்ரிஃபிக்ஸ் வித் ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏ ரியல் கான்ஸ்டன்ட் வித்தவுட் எனி சைன், அதாவது ரியல் கான்ஸ்டன்ட்டில் எந்த ஒரு சைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா வில் பி கன்சிடர் ஆஸ் பாசிட்டிவ். ஸோ நம்ம சைன் நம்ம மென்ஷன் பண்ணலாம்னா அது என்ன பாசிட்டிவ் வேல்யூ தான் அதை சொல்லியிருக்காங்க. ரியல் கான்ஸ்டன்ட் வித்தவுட் எனி சைன், எந்த ஒரு சைன் இல்லைன்னா வில் பி கன்சிடர் ஆஸ் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பனன்ட் ஃபார்ம் ஆர் ரியல் கான்ஸ்டன்ட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ். இந்த ரியல் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பனன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அது ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிசா அண்ட் எக்ஸ்பனன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மேண்டிசா அண்ட் எக்ஸ்பனன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டு புள்ளி வச்ச நம்பர் இருக்குங்களா 0.58 இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிசான்னும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 58 இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் எக்ஸ்பனன்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா. The mantissa must be either an integer or real constant. The mantissa followed by E letter. So, E letter எங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ. ஸோ இதில் வந்து கேபிட்டல் ஈ யூஸ் பண்ணலாம் ஸ்மால் ஈ யூஸ் பண்ணலாம் அண்ட் தி எக்ஸ்பனன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த எக்ஸ்பனன்ட் ஷுட் பி ஆல்சோ பி அன் இன்டீஜர் பார். ஸோ அப்போ அந்த எக்ஸ்பனன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பனன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் மேண்டிஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க லெட்டர் கேபிட்டல் இ ஆர் ஸ்மால் இ வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு சரிங்களா. த எக்ஸ்பனன்ட் ஷுட் ஆல்சோ பி அன் இன்டீஜர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.58 அப்படின்னா ஸோ 10⁻⁸. இப்போ இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் மைனஸ் யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு என்னென்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 8 டிஜிட் தள்ளி நம்மளுக்கு டாட் வைக்கும்போது 0.58 வரும் சரிங்களா. 10⁻⁸ வரும் ஆர் 0.58 e⁻⁸ அதாவது எக்ஸ்பனன்ட் ஃபார்ம் -8 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல எழுதிக்கலாம் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 5.864 e1 எக்ஸ்பனன்ட் 1 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ சரிங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த டைப் எழுதுகிறோம் 5.864 × 10⁻⁰ e1ங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் 10⁻⁰. ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃப்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளேஸ்லேருந்து எத்தனை பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகணும் ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட் வந்து தள்ளி போகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 58.64 அப்படின்னு இருக்கும். அதே செகண்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் வேல்யூ தான் e-2 எக்ஸ்பனன்ட் -2 கொடுத்துருக்காங்க. சேம் அதே வேல்யூ தான் எக்ஸ்பனன்ட் ஃபார்ம்ல எழுதும்போது என்னது -2 இந்த இடத்துல வரும். ஸோ அப்போ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூ கொடுக்கும்போது என்னாகுன்னா இது மாதிரி லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டாட் போகும். இந்த டாட் இல்லாதனால நமக்கு என்னன்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ். அப்போ இந்த இடத்துல டாட் வந்து பார்த்தீங்கன்னா 58.64 அப்படின்னு வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.5864 e2. ஸோ எக்ஸ்பனன்ட் 2 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா பாசிட்டிவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ரெண்டு பொசிஷன் தள்ளி வரும்போது 58.64 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ மேண்டிஸா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஈக்கு முன்னாடி இருக்கிறத மேண்டிஸானும் ஆஃப்டர் ஈக்கு அடுத்தது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருவாங்க எக்ஸ்பனன்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் பிரித்து காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் லிட்ரல்ஸ். ஸோ பூலியன் லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டென்த்துலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் அதில் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இது ரெண்டு தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ட்ரூனா 1 அப்படின்னு அர்த்தம் வேல்யூ ஃபால்ஸ்னா 0ங்கிறது மீனிங் வரும். பூலியன் லிட்ரல்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் ஒன் ஆஃப் தி பூலியன் வேல்யூஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இன்டர்னலி ட்ரூ ஹேஸ் வேல்யூ 1 அண்ட் ஃபால்ஸ் ஹேஸ் வேல்யூ 0. இப்போ ட்ரூனா நம்ம என்னென்ன வேல்யூ யூஸ் பண்ணுறோம் 1, ஃபால்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 0ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இது இங்கே மட்டும் இல்லை ஃபிசிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா
இதனுடைய வேல்யூஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்ஸில் வரும், அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது இந்த டேபிள்லாம் படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாறாத மதிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் பை லெட்டராக நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அப்படின்னா. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்ட்ரிங் கேரக்டர் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கேரக்டர்னா ஒவ்வொரு லெட்டர்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் கேரக்டர் ஆர் வேர்ட்ஸ், ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ கேரக்டர் கான்ஸ்டன்ட் இஸ் எனி வேலிட் சிங்கிள் கேரக்டர் என்க்ளோஸ்டு வித்தின் சிங்கிள் கோட்ஸ். ஸோ கேரக்டர் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டர் தான். அதை நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம்னா சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் கான்ஸ்டன்ட் இன் சி ப்ளஸ் ப்ளஸ் மஸ்ட் கண்டெயின் ஒன் கேரக்டர் அண்ட் மஸ்ட் பி என்க்ளோஸ்டு வித்தின் சிங்கிள் கோட்ஸ். கேரக்டர் கான்ஸ்டன்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள சிங்கிள் கேரக்டர் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் கேரக்டர் கான்ஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கேரக்டர், அது என்ன பண்ணியிருக்கோம் சிங்கிள் கோட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். டூங்கிறது அதே மாதிரி தான் ஒன் ஆஃப் தி கேரக்டர். அதாவது இந்த இடத்துல கேர நம்பர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா லெட்டர்ஸாக எடுத்துக்குவோம், அதுதான் டாலர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்தோமா நம்மளுக்கு அது என்னென்னா இன்வேலிடாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேரக்டர் கான்ஸ்டன்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த வேல்யூ ஆஃப் சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் ஹேஸ் அன் ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஆஸ்கி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் க்வெஸ்சனில் எக்ஸ்பேண்டில் கேட்கலாம். ஆஸ்கி வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பைனரி அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி தான் அது எடுத்துக்கும், சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீபோர்டில் கேபிட்டல் ஏ அப்படின்னு டைப் பண்ணோமா அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 65. இந்த 65க்கு வந்து ஆஸ்கி வேல்யூ எடுத்தோமா நம்மளுக்கு இந்த ஜீரோ ஒன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சம் வேல்யூஸ் வரும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜ் நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆர் நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆர் நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் அலோஸ் சர்டைன் நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் கேரக்டர் கான்ஸ்டன்ட். அதாவது கேரக்டர் கான்ஸ்டன்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ். நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் நான் கிராஃபிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நான் கிராஃபிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் ஆர் தோஸ் கேரக்டர்ஸ் தட் கெனாட் பி டைப்டு டைரக்ட்லி ஃப்ரம் கீபோர்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதனுடைய யூசேஜ் வந்து நம்ம என்னென்னா டைரெக்டாக டைப் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராம் இன் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பேக் ஸ்பேஸ் டேபு இது மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க முடியாது. அது மாதிரி வரத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆர் நான் கிராஃபிக் கேரக்டர் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எது கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எக்ஸாம்பிள் டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். திஸ் நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் கேன் பி ரெப்ரசன்ட் பை யூஸிங் எஸ்கேப் சீக்வன்ஸ் அண்ட் எஸ்கேப் சீக்வன்ஸ் இஸ் ரெப்ரசன்ட் பை பேக் ஸ்லாஷ் ஃபாலோடு பை ஒன் ஆர் டூ கேரக்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணால் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஆர் டூ கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் ஈவன் தோ ஆஸ் சாரி அண்ட் எஸ்கேப் சீக்வன்ஸ் கண்டெயின் டூ கேரக்டர்ஸ் தே ஷுட் பி என்க்ளோஸ்டு வித்தின் சிங்கிள் கோட்ஸ் பிகாஸ் சி ப்ளஸ் ப்ளஸ் கன்சிடர் எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆஸ் கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக தான் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் கான்ஸ்டன்ட் தான் வந்து எடுத்துக்குது அண்ட் அலகேட்ஸ் ஒன் பைட். இது வந்து எத்தனை பைட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பைட் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன் இது பைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பிட்டு சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா 8 bit ஈக்குவல் டு 1 byte அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ரோபோ ஃபிலிமில் சொல்லுவாங்களா, இப்போ நாமளே சொல்லுவோம் ஒரு சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 MB இருக்குது, 10 MB இருக்குது, 15 MB இருக்குது. ஒரு வீடியோ சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 to 100 MBக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு மூவி எடுத்துமா 1.5 GB 2 GB 3 GB அதனுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேரியண்ட் ஆகும், சரிங்களா? ஒரு சாஃப்ட்வேர் வாங்கினோமா இந்த MBக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
8-bit வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோ, அதாவது தட் இஸ் 1 byte வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கி ரெப்ரஸன்டேஷன் ஃபார்மேட்டில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆஸ்கி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்க, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதனுடைய எக்ஸ்பேண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு அண்ட் பப்ளிஷ்டு இன் இயர் ஆஃப் 1963 பை தி X3 கமிட்டி ஆஸ் பார்ட் ஆஃப் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன். ஸோ அந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷனில் கமிட்டியாக இருக்கக்கூடிய X3 கமிட்டியாக இருக்கக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய X3 கமிட்டி ஆஸ்கி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ டெவலப் பண்ணிவிட்டு அண்ட் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா இயர் ஆஃப் 1963 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாருன்னா அந்த X3 கமிட்டி அப்படிங்கிறது. இது எதில் ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிபிள் ஆர் அலர்ட் பெல், ஒரு பெல்ஸ் மூலமாக நம்மளுக்கு வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும். ஃபார்ம் ஃபீல்டு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே யூஸ் பண்ணுறது. ஸோ கேரேஜ் ரிட்டர்ன், ஹாரிசன்டல் டேபு, வெர்டிகல் டேபு, பேக் ஸ்லாஷ், சிங்கிள் கோட்ஸ் நம்மளுக்கு வீவ் ஆகணும், டபுள் கோட்ஸ் வீவ் ஆகணும், க்வெஷ்சன் மார்க் வரணும், ஆக்டல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எக்ஸாடெசிமல் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்லாஷ் ஜீரோ அப்படின்னா நல்லுன்னு அர்த்தம், நல் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டின்னு அர்த்தம். ஸோ இது எது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது, அதனுடைய யூசேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணும்போது க்ளியராக நான் சொல்லிடுறேன் சரிங்களா. இதை தான் காமனாக நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்லாஷ், அது பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், 1 characters யூஸ் பண்ணுறோம், ஆர் 2 characters வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். நான் சொன்னேன் கேரக்டரில் கான்ஸ்டன்ட் இருக்குது, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸ்ட்ரிங் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 character ஆர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் என்க்ளோஸ்டு வித்தின் டபுள் கோட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், சீக்வன்ஸாக இருக்கிறதா டபுள் கோட்ஸாக யூஸ் பண்ணோமோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பை டிஃபால்ட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்லி ஆடட் வித் இயர் ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்லாஷ் ஜீரோ. ஸ்லாஷ் ஜீரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுன்னு சொல்லி சொன்னேன் நல். ஸோ அந்த ஸ்லாஷ் ஜீரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்கு, நல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல் மீன்ஸ் என்னென்னா எம்டின்னு அர்த்தம், அட் தி எண்டு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வார்த்தை எழுதியிருப்போம் இல்லைங்களா, அதுக்கு எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஜீரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும் எங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில். தஃபோர் த ஸ்ட்ரிங் வெல்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த வெல்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, ஸோ வேர்டு. ஸோ அந்த வேர்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம். இதே கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ண, ஒவ்வொரு லெட்டர்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. வில் ஆக்சுவலி ரெப்ரஸன்ட் அஸ் இதில் வந்து நம்மளுக்கு எப்படின்னா வெல்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஜீரோ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் தி மெமரி அண்ட் தி சைஸ் ஆஃப் திஸ் ஸ்ட்ரிங் இஸ் நாட் 7 but 8 characters அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னா 7 characters இருக்குது, பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் ஜீரோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிறதுனால இப்போ இதில் மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 8 characters இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூசிவ் ஆஃப் தி லாஸ்ட் கேரக்டர் ஸ்லாஷ் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறதுனால டபுள் கோட்ஸ் கொடுத்தோமா நம்மளுக்கு என்னது இது வந்து வேலிடாக எடுத்துக்கும். வெல்கம்ங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே எண்டிங்கில் வந்து நம்மளுக்கு என்னது ஸ்லாஷ் ஜீரோங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வேலிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணாமல் இது இன்வேலிட், இதுக்கும் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்பர்ஸ் அண்டு ஸ்ட்ரிங்ஸ் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்வேலிட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த சிம்பிள்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு டூ சம் மேத்தமேட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கால்டஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தான் இப்போ ப்ளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ஸ் இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வரும். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது, லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், நாட் ஈக்குவல், ஸோ அது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது மாதிரிலாம் செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை தான் காமனாக நம்ம என்ன பண்ணுறோம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் வேல்யூஸ் தட் தி ஆப்ரேட்டர்ஸ் ஆக்ட் அப்பான் ஆர் கால்டஸ் ஆப்ரன்ஸ்.
ஸோ அந்த ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதை மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லி சொல்லுவோம்னா ஆப்ரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5, 6 அப்படிங்கிற வேல்யூ, ஏபி அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ரண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வேல்யூஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல சிங்கிள் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம்ங்களா. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஆப்ரண்ட் அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு. சரிங்களா, வித்தியாசம் புரியுதா? இன் சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த ஆப்ரேட்டர் ஆர் கிளாசிஃபைட் ஆன் தி பேசிக் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஆப்ரண்ட்ஸ். ஸோ அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டரை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்ரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் எதில், சி ப்ளஸ் ப்ளஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூனரி ஆப்ரேட்டர், யூனரி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு அர்த்தம், ரெக்வயர் ஒன்லி ஒன் ஆப்ரண்ட்டு, ஒரே ஒரு ஆப்ரண்ட் மட்டும் தான். யூனரி ஆப்ரேட்டர்னால் ஒரே ஒரு ஆப்ரண்ட் மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் 5 மைனஸ் 7 அது மாதிரி யூஸ் பண்ணுறது. பைனரி ஆப்ரேட்டர்னா பைனரினா 2 அர்த்தம் சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வயர் 2 ஆப்ரண்ட்ஸ். ஸோ ஆப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்கிற மாதிரி 5 + 6 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ரெண்டு ஆப்ரண்ட் இருக்குது ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா பைனரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேர்னரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வயர் 3 ஆப்ரண்ட்டு. ஸோ 3 ஆப்ரண்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏங்கிறது ஒரு ஆப்ரண்ட், பிங்கிறது ஒரு ஆப்ரண்ட், சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரண்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ரண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர் ஆர் கிளாசிஃபைடர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைப் கொடுத்துருக்காங்க, சி ப்ளஸ் ப்ளஸோட ஒரு ஆப்ரேட்டர்ஸ் 7. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.